ராக் வந்து அது எல்லாத்தையும் உடைச்சார் இது எல்லாத்தையும் முன்னாடியே வந்து அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உடைச்சார் சோ ஏன்னா நீங்க என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிற அந்த நபர் நான் கிடையாது நான் வந்து வேற நான் வந்து வேற லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னறிவிச்சுட்டு கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லிட்டாரு ஆனால் இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து கனவு காணாம இருக்கிறாங்க கனவு காண்பதை நிறுத்தி கொண்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து கனவு கண்டால் கூட அந்த கனவை நிஜமாக்குகிற முயற்சிகளை வந்து பாதையிலே வந்து கைவிட்டுட்டு இருக்கிறாங்க இதற்கான அஞ்சு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்பர் ஒன் மக்களுடைய மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாஜிக்கலாக அதாவது தர்க்க ரீதியாக வந்து செயல்படுது பாலோ கைலோ அல்கம் ரசவாதியினுடைய ஆசிரியர் வந்து இப்படி சொல்கிறாரு ஒரு ஒரு மனிதனுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகும்போது அவனுடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கலாக வந்து யோசிக்க தர்க்க ரீதியாக யோசிக்க ஆரம்பிச்சிருந்தான் இப்போது நீங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது உங்களுக்கு நிறையா நண்பர்களை வந்து புதுசாக உருவாக்கியிருப்பீங்க திடீர்னு ஒரு ஃப்ரெண்டாக உருவாகியிருப்பாங்க நீங்கள் ஊருக்கு போயிருக்கலாம் அங்கே ஒருத்தர் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும் ஆனால் இப்போது நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப் எபோ ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் நண்பர்கள் வட்டத்தை உருவாக்குறதுக்கும் நீங்கள் சின்ன வயசாக இருந்தப்போ நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நீங்கள் சின்ன வயசாக இருந்தப்போ நண்பர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே நண்பர்களை உருவாக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இவங்க கூட பழகுனோம்னா நமக்கு ஏதாவது கிடைக்குமா அவங்க கூட பழகுனோம்னா இதை வந்து சரியா வருமா இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா என்ன விஷயங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக்கலாகவே திங்க் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு பண்ணி அப்புறம் தான் வந்து ஒருத்தங்க கூட நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருக்கணுமா வேணாமா அப்படின்னு இன்றைக்கி நம்ம நிறையா பேர் வந்து முடிவு எடுத்துட்டுருக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் லாஜிக்கலாக எல்லா விஷயத்தையும் பார்க்குறதுனால அந்த க ஒரு கனவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை அடிப்படையாக பார்க்கும்போது அந்த லாஜிக் அப்படிங்கிறதுக்கும் கனவுக்கும் ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது இது வந்து முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரியான விஷயங்கள் முதல்ல இந்த கனவு அப்படிங்கிறது வந்து லாஜிக்கலாக ஒத்துக்க முடியாததாக இருந்தாலும் நிறைய கனவுகள் தான் வந்து இருக்கு ஏதோ ஒரு மனிதன் கண்ட கனவு தான் இன்னைக்கு உன் கையில் இருக்கிற செல்ஃபோன் இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் யாருக்கு தெரியும் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கனவுல இருக்கலாம் ஸோ அந்த கனவுகளை லாஜிக் அப்படிங்கிற தர்க்க அடிப்படையில் அந்த கனவு காணாமல் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துகிட்டு இருக்காதிங்க லாஜிக்கல் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை ஒதுக்கி வச்சுட்டு கனவு காணறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்பர் டூ பேட் லாங்குவேஜ் கெட்ட வார்த்தைகள் இந்த கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது போது லிட்டரல் கெட்ட வார்த்தை கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் வந்து நீங்கள் போய் உங்களுடைய நண்பர்கிட்ட ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்டே போய் இன்றைக்கி சொல்கிறீங்க நான் வந்து புதுசாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இல்லை யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒருத்தங்க சொல்லுவாங்க அதெல்லாம் எதுக்குப்பா நமக்கு அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க வியூவர்ஸ் நிறையா மாட்டாங்க இதெல்லாம் ஒத்து வராது நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை இன்னொரு நண்பர்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது பரவாயில்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா நீங்கள் கொண்டு போகலாம் டெவலப் பண்ணிக்கலாம் எதுவுமே வந்து கற்றுக்க முடியும் நம்ம பிறந்ததுலேருந்து எதுவுமே வந்து க புறக்கும் கற்றுக்கிட்டே வந்து பிறக்கிறது கிடையாது நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து இன்றைக்கி நிறையா மக்கள் வந்து இது வந்து முடியாது இது வந்து வேலைக்கு ஆகாது இது வந்து செயல்படாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் எக்கச்சக்கமான நபர்கள் வந்து இருக்கிறாங்க இந்த விஷயம்தான் வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் அடுத்தவங்க என்ன தப்பாக சொல்கிறாங்க அடுத்தவங்க என்ன இது முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு செவி கொடுத்தே வந்து அவங்களுடைய கனவுகளை வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்பர் த்ரீ மூணாவது விஷயம் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் ஒரு எல்லைக்கு உட்பட்ட நம்பிக்கைகள் இது வந்து உங்களுடைய மனநிலை சம்மந்தப்பட்டது இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று வந்து மற்றவங்க அவங்களுடைய லிமிட்டிங் பிலீஃபை நமக்குள்ளே திணிக்கிறது இது ரொம்ப ஆபத்தானது உங்களால் இது தான் முடியும் உங்களால் இது முடியாது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்க்கப்பட்ட விதங்கள் நம்ம பார்த்தது இந்த விஷயங்களே லிமிட்டிங் பிலீஃபை நமக்கு நாமே மற்றவங்க வந்து அதிகமாக திணிச்சிருப்பாங்க ரெண்டாவது வகையை வந்து நமக்கு நாமே உருவாக்கிக்கிற லிமிட்டிங் பிலீஃப் அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டாவோ இல்லை நம்மளாக ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது இது தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு சொவத்தை கட்டி வச்சுட்டு அந்த சொவத்தை தாண்டி நம்ம வெளியிருக்கிற உலகத்தை பார்க்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் வந்து லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்னு சொல்கிறது த டுவைன் த ராஜ் ஜான்சன் இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்லிங் வேர்ல்டுக்குள்ளே இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து என்ட்ரானார் ஹாலிவுட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இன்றைக்கி இருக்கிறாரு நிறையா பேர் இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க நிறையா மோட்டிவேஷனல் வீடியோஸ் இவரை பற்றி இருக்குது இவர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணார்னா இவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக தான் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்லிங்குக்குள்ளே போனார் காரணம் என்னென்னா அவருடைய அப்பா வந்து ஒரு விஸ்லர் அப்போது நிறையா பேருடைய வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ரெஸ்லிங் வேர்ல்டில் இருந்தவங்க எல்லாருமே ஸோ இவங்க அப்பா மாதிரி இவன் இந்த ராக்கு வந்து ஆகணும்னு ஆசைப்பட்றாரு ஸோ இவருனால ஒரு சூப்பர் ஸ்டாராக இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணங்களை அந்த பிலீஃபை வந்து ராக் மேலே வந்து அதிகமாக வந்து வச்சுருந்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து அதை எல்லாத்தையும் உடைச்சார் இது எல்லாத்தையும் முன்னாடியே வந்து அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உடைச்சார் ஸோ ஏன்னா நீங்கள் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கிற அந்த நபர் நான் கிடையாது நான் வந்து வேற நான் வந்து வேற லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம் ஸோ நீங்கள் என்னவா ஆறணும் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம் நான் வந்து வில் ஸ்மித் மாதிரி மாறணும் ஆனால் அதை விட பெருசாக மாறணும் அப்படின்னு சொன்னாராம் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஹாலிவுட்லேயே ஹையஸ்ட் டாப் பெய்டு ஆக்டராக வந்து இருந்தார் ஸோ எதுவுமே வந்து நம்மளால் இதை முடிய முடியாது இல்லை மற்றவங்க நம்மளை பற்றி என்ன முடிய முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த லிமிட்டிங் பிலீஃபுக்கு செவிசாய்ப்பதை நிறுத்திக்கிட்டு அதை தாண்டி இருக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய கனவை நிஜமாக்க முடியும் நம்பர் ஃபோர் அன்சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி நம்மளுடைய குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை சாதனைகளை உருவாக்காமல் இருக்கலாம் பரவாயில்ல ஒரு வெற்றியை அடையிறதுக்கு வந்து ஒரு சாதனை படைக்கிறதுக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதில் டெவலப் ஆகிறதுக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம அப்பா அம்மா வந்து பெரிய ஆட்களாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா படிக்கல இன்னும் யாருமே எங்கள் குடும்பத்தில் யாருமே வந்து பெரிய இல்லை அதெல்லாம் வந்து அவசியமே வந்து கிடையாது இது வந்து இன்ஸ்பயர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்கியூசஸ் தான் இன்றைக்கி இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது யூடியூப் இருக்குது யூடியூப் போய் பாருங்கள் எத்தனையோ பேரோட ஸ்டோரிஸ் எத்தனையோ பேரோடைய நிறையா விஷயங்கள் மெசேஜஸ் சரி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக தான் ஸோ நீங்கள் மட்டும் இன்ஸ்பயர் ஆகுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த உடைச்சிட்டு உங்களுடைய கனவுகளை நிஜமாக்க முடியும் கடைசி விஷயம் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபீலிங் டிஃபீட்டட் அதாவது நான் வந்து தோற்கடிக்கப்பட்டதாக உணர்கிற ஒரு உணர்வு இந்த தோல்வி உணர்வு இது இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து வயசாகும் போது நம்ம ஒவ்வொரு கட்டத்தை வந்து தாண்டி தாண்டி போகும்போது நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய பியர்ஸ் எல்லாமே நம்ம நம்ம கூட படித்தவங்க நம்மளுடைய உறவினர்கள் நம்ம நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க இவங்களையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தாண்டிட்டாவே இல்லை இருபத்தெட்டு வயசுக்கு மேலே தாண்டிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயசான மாதிரி ஆகிடறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மலாக ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே போயிடுறாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்துடுது ஒரு ஐம்பது வயசு அப்படின்னா சொல்லவே வேணாம் எல்லா விஷயத்தையும் தலையில் கட்டி விட்டுற மாதிரி இன்றைக்கி லைஃப் போயிட்ருக்கு இதையெல்லாம் ஒருத்தங்க வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு ஸோ நம்ம லைஃப் வந்து இவ்வளோ தான் இவ்வளோ தான் நம்மளால் முடியும் இனிமேல் நம்மளால் பண்ண முடியாது நம்ம லைஃப் இவ்வளோ தான் ஸோ அப்படின்னு நினச்சிக்கிறது தான் வந்து அந்த தோல்வி தோல்வி நடந்துருச்சு அல்லது நம்ம வந்து ஒரு தோல்வியாளன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த மனநிலையை வந்து உடச்சி எரியணும் ஏன்னா இதை வந்து உடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ வயசாக வேண்டா வேணும்னாலும் இருக்கலாம் உங்களுக்கு பதினஞ்சு வயசாக இருக்கலாம் இல்லை ஐம்பத்தி ஒரு வயசாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம வாழ்ந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு விஷயம் சிறந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் என்ன தான் நம்முடைய முன்னோர்கள் நிறையா விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா கூட அந்த விஷயங்களையும் இன்றைக்கி இருக்கிற எக்ஸாக்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயத்தையும் ஒன்றா என்னைச்சி ஒரு வாழ்க்கை முறையை வந்து உருவாக்கும் போது சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையாக நம்மளால் வந்து உருவாக்கிக்க முடியும் ஆனால் இந்த காரணங்கள்னால அந்த விஷயங்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம் உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் ஸோ இது வந்து எந்த ஒரு ஏஜ் குரூப்போ இல்லை எந்த ஒரு இடத்த நம்ம எங்கிருந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எதுவுமே வந்து முக்கியம் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம கூட படித்த அல்லது நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து கனவு இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த விஷயத்தை அடைய முடியும் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த அஞ்சு லிமிட்டிங் பிலீஃபை எல்லாம் உடச்சிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் புதுசாக கனவு காண ஆரம்பிக்கணும் அவங்களுடைய கனவுகளை நிஜமாக்குவதற்கு அதை அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்